நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வருடம் தமிழக முதல்வரை கேட்டிருக்கிறோம், இதுல ஒரு பல் மருத்துவமனை கல்லூரி எங்களுக்கு தேவை என்று கேட்டிருக்கிறோம். அது கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். எனவே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறதை காட்டிலும் ஒரு சிறப்பான மருத்துவமனையாக உருவாக்குவதற்காக முயற்சி தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து இன்றைக்கு அனைத்தும் தொடங்கி வைக்கிறோம். நம்முடைய டாக்டர் அவர்கள் எல்லாத்தையும் விலக்கி சொன்னார். எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பொதுமக்கள் ஒரே நேரத்தில் 500 பேர் வருகிறார்கள். அது தெரிந்து கொள்வதற்காக தான் மிஷின் புதிய கருவி எல்லாம் வந்திருக்கிறது. இதை இப்போ கலெக்டர் நம்முடைய வெள்ள பாதிப்பை பற்றி கலெக்டர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். சொல்லுங்க. திருச்சி மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமக்கு வந்து இப்ப காவேரியில நம்ம முக்கொம்பு சைட்ல பாத்தீங்கன்னா 140,000 கனஅடி தண்ணீர் வந்து நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஜெடர்பாளையம்ல கிட்டத்தட்ட 150,000 கனஅடி வந்துட்டு இருக்கு. மாயனூர்ல 138,000 கனஅடி வருது. ஜெடர்பாளையம்ல இருந்து மாயனூர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் ஆகும் பட்சத்திலும் கூட இப்பொழுது வேகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் வந்து 5-6 மணி நேரத்திலேயே வந்து நமக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ திருச்சி மாவட்ட மக்களுக்கு இதனால் தெரிவித்தது என்னன்னா, ஸோ காவேரியில் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக யாரும் காவேரி கரையோரம் இருக்கிற மக்களுக்கு நம்ம எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். காவேரி ஆற்றிலோ கொள்ளிடம் ஆற்றிலோ வந்து நிச்சயமாக இறங்கக்கூடாது. இது திருச்சி மாவட்ட மக்களுக்கு நான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று முன்தினம் 2 மணி வரை முக்கொம்புல இருந்து அந்த வருகிற தண்ணீரை அங்கிருந்து பார்வையிட்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து அதிகாரிகளை ஆங்காங்கு இருக்கிற உள்ளாட்சித்துறையில் பணியாற்றுகிற ஊரக உள்ளாட்சித்துறையினுடைய அதிகாரிகளையும் நம்முடைய மாவட்ட தாலுகா அலுவலக அதிகாரிகளையும் கரையோரங்களில் அத்தனை அதிகாரிகளும் எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு அத்தனை இடங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தந்து தயவுசெய்து தண்ணீர் அதிகமாக வருகிற நேரத்தில் வீண் முயற்சி எடுத்து காற்றில் குளிப்பது இது போன்ற செயல்களை செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கூடிய வரை இதை அனைத்து மக்களுக்கும் உடனடியாக தெரிவிப்பது நல்லது என்று கருதுகிறேன். வணக்கம். 52 ஸ்பாட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கரைகள் எல்லாம் இப்ப எல்லா இடத்துலயும் வாட்ச் அண்ட் வார்ட் போட்டு அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா வந்து கரை வந்து மேல பாக்குறதுக்கு வந்து தண்ணி ஸ்டாக்னண்டா இருக்க மாதிரி தெரியும். அதனால மக்கள் வந்து தவறுதலா நினைத்து உள்ள ஃபுளோ இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கிடக்கூடாது. அடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெவி ஃபுளோல இருக்கும். ஈவன் நீச்சல் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், பழகின இடமா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இதை வந்து மேல போகிற தண்ணியை வைத்து யாரும் வந்து இறங்க வேண்டாம். நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஒரு இடத்தில் ஆக்கிரமிப்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு தகுந்த இடம் அவர்களுக்கு தந்து அவர்களை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சென்னையில் நீதிமன்றம் சொல்லி ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு பற்றி மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அவர் அங்கு இருக்கிறவர்களுக்கு தகுந்த இடத்தை தந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அது நடைமுறையில முதலமைச்சர் நேர் பார்வையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தலைவர் நம்முடைய முதலமைச்சர் 11 மணி வரை அனைவருக்கும் உரையாட இருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு. எனவே அனைத்து எச்சரிக்கை நடவடிக்கைகளும் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். வணக்கம்.